ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு வந்து கேவுர் மாவுல அரிசி மாவும் கேவுர் மாவும் கலந்து புட்டு செய்ய போறேன். அதுக்கு தேவையானது நான் இதில் ஒரு அரைது இந்த புட்டுக்கோலையில் தண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கொஞ்சம் சூடானோடனே நம்ம இந்த கோலையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். தேங்காய் பூ வச்சுருக்கேன். இப்போ நம்ம நான் இதில் வந்து சுடு தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். நம்ம மாவு பிசைஞ்சு நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கணும். நம்ம கையில் இப்படி பிடிச்சோம்னா அது வந்து நல்லா பிடிச்சி நிற்கணும், உடையாமல் அந்த அளவுக்கு நம்ம கலரிப்போம். இப்போ இந்த மாவுல கொலாக்குள்ளே நம்ம போட்டுக்கும் புட்டை. கொஞ்சம் நம்ம அதில் தேங்காய் பூ வச்சுக்கோம். இப்போ நம்ம வந்து அது மேலே வச்சுருவோம். நம்ம இப்போ நம்மளோட புட்டு மாவு வந்துட்டு பாருங்க. இந்த மாதிரி வறுத்து பாருங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட இந்த புட்டு வந்து கேழ்வரகு மாவு புட்டு வந்து எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்கள். நம்ம இந்த இடையில தேங்காய் பூ கொடுத்துருக்கோம்ல, அதனால அந்த மாதிரி இருக்கு பாருங்கள். நம்மளோட கேழ்வரகு மாவு புட்டு செஞ்சுருக்கோம் பாருங்கள். இந்த நடுப்பறையெல்லாம் தேங்காய் வச்சு அவிச்சேன். நாட்டு சர்க்கரை, தேங்காய் பூ, வாழைப்பழம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.